அஸ்ஸலாமு அலைக்கும் ஸ்கூல் நெட்டர்ஸ், ஹோப் யூர் ஆல் ஃபைன். இன்னைக்கு நம்ம ஃபலாஃபில் ரெசிபியை பார்க்க போகிறோம். ரெகுலரான ஃபலாஃபில் ரெசிபி இது கிடையாது, பிளாக் கலாச்சனா சிக்பீஸை வச்சு பண்ண போகிறோம். இல்லை நிறைய 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 பெனிஃபிட்ஸ் இருக்குது குழந்தைங்களுக்கு. நீங்கள் வந்து இந்த ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்கு லன்ச்சுக்கு நீங்கள் இது கொடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து இதை சோக் பண்ணிக்கணும். அதோட சோக் பண்ணதுக்கப்புறம் ஆனியன், சாப்ட் ஆனியன் இதெல்லாம் வச்சு நம்ம இதை வந்து பிளெண்ட் பண்ண போகிறோம். அப்புறம் பூண்டு, கொஞ்சம் புதினா இதெல்லாம் போட்டு ஒரு பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணிக்கணும். அதோட அந்த பிளாக் சன்னா, இது ரொம்ப வந்து அயன் சத்து இருக்குது, நிறைய நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெசிபியை டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தி சூப்பர் யூஸ்ஃபுல்லான ரெசிபீஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வேறு எதோ கொடுக்குறதுக்கு பதிலாக மேகியோ ப்ரெட்டோ ஆல் திஸ் இஸ் நாட் ஹெல்த்தி. ஸோ இந்த மாதிரி இது வந்து சிம்பிளாக பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஐவ் கிரைண்டட் இட், அதோட ஆடட் சாப்டு மின் புதினா, அதுக்கப்புறமா அதில் உப்பு, சீரகப்பொடி, இது ஹிங்கு நான் ஆட் பண்ணுறேன் பிகாஸ் இது வந்து எப்படியும் கேஸ் தான் சன்னாங்கிறது. ஸோ அதனால் அதில் வந்து ஹிங்கு, பெருங்காயம், பேக்கிங் பவுடர் கொஞ்சோண்டு, அப்புறம் அதில் கொரியாண்டர் பவுடர், தனியா பொடி எல்லாம் போட்டு கொஞ்சோண்டு ஆயில் வந்து நீங்கள் அந்த இது பிடிக்கிறதுக்கு அந்த பால்ஸ் மாதிரி பிடிக்கணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சோண்டு ஆயிலும் நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதை வந்து நம்ம பருப்பு வடை பண்ணுற மாதிரி தான், பட் இதில் வந்து இன்னும் வந்து இது ஹெல்த்தியாக டேஸ்டியாகவும் இருக்கும். இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம், இல்லை நான் இது பண்ணி வந்து ஒரு பேக்கெட்டில் போட்டு வச்சுக்கிட்டேன்னா நீங்கள் எடுத்து எப்போ வேணுமோ அதை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது வந்து இந்த ட்ரெடிஷ்னலான ஒரு சவுதி ஒரு அரேபியன் ரெசிபி. இது வந்து ஹமோஸ்னு வச்சு அந்த இதில் சாப்பிடுவாங்க, சாஸு இல்லை சாண்ட்விச்சஸில் வச்சு கொடுப்பாங்க. இது தனியாக கூட எப்படியும் சாப்பிட்லாம், நல்ல க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும், உள்ளே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வெளியிலேருந்து பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பார்த்திங்களா. ஸோ சில்ட்ரன் வந்து அவங்களுக்கு விருப்பம் விட்டு இது சாப்பிடுவாங்க. ஸோ இது ஒரு ஹெல்த்தியான லன்ச் ஆப்ஷனாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் பண்ணி ஒரு பேக்கில் வந்து ஜிப்லாக் பேக்கில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டோம்னா நைட்டு எடுத்து வச்சோம்னா நாளைக்கு நெக்ஸ்ட் டே காலையில் நீங்கள் அதை ஃப்ரை பண்ணி லன்ச் பாக்ஸில் கொடுக்கலாம். ப்ரெட்டுக்குள்ளரையும் வச்சு கொடுக்கலாம் இல்லை சப்பாத்திக்குள்ளேயும் கொடுக்கலாம். ஸோ மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.